எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா சொல்ல முடியாது, எவ்வளவு பிடிக்கன்றத சொல்ல முடியாது. ஒரு அப்பாவை எவ்வளவு பிடிக்கன்னு யாருக்காவது சொல்லுவாங்களா? பார்த்திருக்கிறேன், 90ல் பார்த்திருக்கேன். எனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் ரசிகராக இருந்திருக்காங்க, அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவர் கூட நின்று ஃபோட்டோ பிடிச்சிருக்கேன் நான். அளவுன்றது வானளவு, வானத்தை கடலெல்லாம் அளக்க முடியுமா? முடியாதுங்களா? அந்த மாதிரி தான் கேட்பேன். நீங்கள் இங்கே ஒரு 97 மேலே மக்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க, நீங்களும் இன்னைக்கு வந்துருக்கீங்க. நான் எப்பவுமே தான் வருவேன். நான் இன்னைக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும், சாயந்தரத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க, மனசார திருப்தியாக இருக்கணும், ரொம்ப நேரம் உட்காரணும், ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்றதுக்காக தான் நான் ஈவினிங் இன்னைக்கு வந்தேன். நான் இல்லைன்னா மதியம் டைம்லலாம் எப்பவுமே ரஷ்ஷாகவே இருந்துகிட்டே இருக்கு. அதனால தான் என்ன நான் வரல. இறந்ததுக்கப்புறம் இங்கே நிறைய மக்கள் வராங்க, அது மக்கள் அவங்கள கேப்டனை தவற விட்டுட்டாங்க. ஆனால் நாங்கள்லாம் கேப்டன் எப்போ ஒரு கட்சியில் வந்து நின்னாரோ அன்னிலேருந்து அவருக்கு மட்டும்தான் நான் ஓட்டு போட்டுருக்கேன். இனியும் அவருக்கு மட்டுமே தான் நான் ஓட்டு போடுவேன். நான் சாவறதண்டி அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். நீங்கள் வந்து இப்போ அங்க பிரதர்சனம் பண்ணீங்க, அவருடைய நினைவிடத்தில் என்ன மாதிரி மனநிலையில வந்து உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுங்க? ஏற்கனவே ஒரு முறை பண்ணியிருக்கேன், ஏற்கனவே பண்ணியிருக்கேன் நான் இங்கே வந்து ஃபஸ்ட் டைம். இது 2வது டைம் நான் பண்ணுறது. எதனால் பண்ணுறேன் அது வந்து எதனாலன்றது எனக்கு அது பண்ணணும், கேப்டனுக்கு பண்ணணும். ஆமாம், ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க. ஆமாம், அவர் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இந்து அவர் எம்மதமும் சம்மதம் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அது எப்படி நான் அவரு நான் கிறிஸ்டினா இருக்கிறதுனால நான் அவரை வணங்காத இருக்க முடியுமா? விபூதி வைக்காத இருக்க இல்ல, உங்க மதத்துல வந்து விபூதி பூசுவாங்களா? பூச மாட்டாங்க. ஆனா நீங்க கேப்டனுக்காக மட்டும் வந்து? ஆமா, அவருக்காக மட்டும்தான் இந்த விபூதியை நான் வச்சிருக்கேன். நான் கேப்டனுக்காக மட்டும்தான் விபூதியை எடுத்து வச்சேன். நான் அந்த சாமி அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்து இதுவும் எப்படி வழிபடணுன்றதுலாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணேன் கேப்டன். நீங்க இந்த இடத்துல வந்து இந்த நீங்க வந்ததுனால உங்களுக்கு என்ன மாதிரி மனநிலை மாற்றம் அடைஞ்சிருக்குமா? உங்களுக்கு மனநிலை எப்படி மாற்றம் அடைஞ்சிருக்கு? மனநிலைன்றதை விட அவரு பார்க்கணுன்றதுக்கு வந்தேன். அப்போ கூட மனசு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு, ஏத்துக்க முடியல. அவரு இறந்துட்டாருன்றதை ஏத்துக்கவே முடியல. இது எதுக்கு அப்படியே மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவர் எங்கள் உசுருங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா சொல்ல முடியாது, எவ்வளோ பிடிக்கன்றத சொல்ல முடியாது. ஒரு அப்பாவை எவ்வளோ பிடிக்கன்னு யாருக்காவது சொல்லுவாங்களா? பார்த்திருக்கிறேன், 90ல் பார்த்திருக்கேன். எனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் ரசிகராக இருந்திருக்காங்க, அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவர் கூட நின்று ஃபோட்டோ பிடிச்சிருக்கேன் நான். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயத்த மறுபடியும் அதை சொல்ல வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு இருக்கும்போது அவரை வந்து எல்லாரும் கேப்டன் இப்படி அப்படின்னு என்னென்னவோ அவதூறா பேசினாங்க. இப்போ அவர் இல்லாது அவர் இறந்ததுக்கு அப்புறம் கேப்டன் இப்படி அப்படி அப்படின்னு சொல்றாங்க. கேப்டனை நேசிக்கிறவங்களுக்கு அவர் எப்படின்றது தெரியும். அவர் தான் வருவாருங்க. அது கேப்டன் மகன்னா கேப்டன் மாதிரி தானே இருப்பாரு. அதே தொகுதியில் வந்து நடிகை ராதிகா, உங்க பேரே நடிகை,
எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கேப்டன் கேப்டன் மகன் அவங்க மட்டும்தான். மேடம் பிரேமலதா மேடம் அவங்க தான் வருவாங்க, அவங்க தான் வரணும். எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு கேப்டன் மகன் தான் வருவார். எனக்கு இந்த அளவுக்கு நேசிக்கிறதுக்கு என்ன காரணம்? எனக்கு சின்ன வயசுல இருந்தே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அண்ணங்க எல்லாமே கேப்டனுடைய ரசிகருங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவரை பார்த்துருக்கிறேன் நான். 90ல் பார்த்துருக்கேன், 1990ல் பார்த்துருக்கேன். அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஃபோட்டோ பிடிச்சிருக்கிறேன். அவர் கூட நின்று எங்கள் அண்ணன் நானெல்லாம் ஃபோட்டோலாம் பிடிச்சிருக்கிறோம். எனக்கு பசங்க இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கார் இறந்ததுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்துட்டேன். ஓ, கேப்டனை நீங்கள் பார்த்தீங்கல்ல, கேப்டனை பார்த்தீங்கல்ல நேரில், அப்போ என்ன நடந்தது ஷேர் பண்ணுங்க. 90களில் பார்த்து நிறைய கூட்டம், ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. அப்போ வந்து நான் ரொம்ப சின்ன பிள்ளை நான். அப்போ எனக்கு 16 வயசு. எனக்கு அப்போது எங்கள் அண்ணன் தான் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவ்வளோ கூட்டத்துலேயும் வரிசையாக நின்று ஃபோட்டோ பிடிக்க போனோம். நான் தூரமாக தான் நின்றுருந்தேன். ஏன்னாம்மா இவ்வளவு தூரம் நிற்கிறேன், பக்கத்தில் வந்து நில்லுமா அப்படின்னாரு. இன்னைக்கு நம்ம நிறைய ஆர்டிஸ்ட்களை சந்திக்கிறோம். ஒரு படம் நடிச்சாலே ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டு ஒரு ஃபோட்டோ கூட போஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. அண்ணா அப்படி இருக்கும்போது கேப்டன் வந்து நிறைய படங்கள் ஃபஸ்ட்டே ஒரு ஃபேமஸ்ஸு, அவங்க அந்த அந்த ஒதுக்கிறது இல்லை நான் பந்தா பண்ணுறது அதெல்லாம் இருந்தாங்களா? ஆ, ஏன்னா சிலர் வந்து ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்க மாட்டாங்க, பயங்கரமாக வந்து வரவங்களை வந்து தள்ளி விடுவாங்க, பண்ண மாட்டாங்க. பாடிகாரோட போகிறாங்க, இப்போலாம் பார்த்தீங்கன்னா 4-5 பாடிகாரை கூப்பிட்டு போகிறாங்க. அந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டே இருந்தாங்களா இல்லை இப்போ இருக்கிற மாதிரியே ஃபஸ்ட்டு அன்பாக இருந்தாங்க? அப்போ எப்படியோ அதே மாதிரி தான் நான் இப்போ வரைக்கும் பார்த்துட்டுருக்கேன். இப்போ அவர் இருக்கிற வரைக்கும் பார்த்தது நான். அப்போ எப்படி அந்த மாதிரி தான், அதாவது நிறைய பேருக்கு கூட்டம் வராங்க, பின்னாடி வந்து ஸ்பை மாதிரி பின்னாடி ஆட்கள் அவங்க கூட வராங்கன்னா அது அது எதனாலன்னு தெரில. ஆனால் கேப்டன் வந்து ஒரு சிங்க மாதிரி, அவருக்கு அவரே தான், அவருக்கு யாரும் தேவையில்லை. நான் வருவேன், என்னை வந்து யாருமே தடுக்க முடியாது. ஏன்னா எப்பவுமே எனக்கு அங்க வரணும்னு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ மா, தேங்க்யூ.